மானாமதுரையில் இயங்கி வரும் தனியார் காது கேளாதோர் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை தபால் நிலையம் அருகே மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம். நிச்சயமாக ராசினி, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நீதிமன்றம் அருகே அரசு உதவி பெறும் சிஎஸ்சி செவித்திறன் குறையுடையோர் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 86க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இவர்கள் விடுதியில் தங்கியும் பல்வேறு லோக்கல்ல இருந்து வெளியூருக்கும் சென்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு இரு ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து பள்ளி மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆசிரியர்கள் மீதும் பள்ளி நிர்வாகம் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். இந்த செய்தியானது நமது நியூஸ் தமிழ் செய்தியில் வெளியிடப்பட்டது. இது குறித்து புகார் மனு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படும் நிலையில் இன்று பள்ளிக்கு வந்த முன்னாள் மாணவ மாணவிகள் தபால் தலைமை நிலையம் அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த மானாமதுரை காவல் ஆய்வாளர் முத்து கணேஷ் மற்றும் காவல் ஆய்வாளர் முருகானந்தம், டிஎஸ்பி கண்ணன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் மீது விசாரணையும் உரிய நடவடிக்கையும் எடுத்தால் மட்டுமே ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கலந்து செல்வோம் என கூறி சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பள்ளியில் அமர்ந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாற்றுத்திறனாளி அலுவலர் மானாமதுரை வட்டாட்சியர் பாலியல் தொந்தரவு கூறப்படும் ஆல்பட்ட மற்றும் பால்ராஜ் என்ற ஆசிரியர்களிடம் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களுடைய இன்னும் விசாரணையானது மேற்கொண்ட பிறகே இவர்கள் குற்றம் நிரூபிக்கப்படும் என்ற நிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் மானாமதுரை பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாகி வருகிறது. Special top stories, இன்றியமையாத breaking news, digital exclusives, பிரம்மாண்டமான காற்று தொகுப்போட ARVR stories. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு Airtel DTHல இந்த நம்பர்லயும், Tata Playல இந்த நம்பர்லயும், Dish TVல இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். Stay tuned and keep watching News Tamil.